அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் தீ நுண்மை பெருந்தொற்று காலத்தில், அதாவது ஊரடங்கு காலத்தில், மாணவர்களை தேடி அவர்களது வாயில் கதவை தட்டி வாசல் பள்ளி நடத்திய இடைநிலை ஆசிரியர் தென்றல நாம் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஐயா. பார்த்தால் பயம், பேசினால் பயம், தொட்டால் பயம் என்று இந்த கொரோனா தீ நுண்மை காலமானது ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்தியது. உலகத்தையே உருட்டி விட்டது என்று சொல்லலாம். ஏன்னா தரைவழி மார்க்கம், வான்வழி மார்க்கம், கடல்வழி மார்க்கம், அனைத்து போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது. அவரவர் இல்லத்திலேயே பல உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்லையே நாட்களை கடந்து கொண்டிருந்தார். அந்த ஒரு கொரோனா தீநுண்மை பெருந்தொற்று காலத்தில், ஊரடங்கு காலத்தில், வாயில் கதவை தட்டி வாசற்பள்ளி ஒரு பள்ளி மாணவர்களோட அந்த கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, அது எப்படி? ஆகஸ்ட் மாதம் 2020 ஆகஸ்ட் மாதம் விலையில்லா பாட புத்தகங்களை அரசாங்கம் மாணவர்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம வந்து தீ நுண்மை தொற்றுக்காக அச்சப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த அளவில் அவர்களின் கல்வியின் மூல ஆதாரம் ஆசிரியர்கள் மட்டுமே. அவர்களுக்கு வேறு எங்கும் போய் வேறு யாரிடமும் கற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளே கிடையாது. அதனால தான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், நாமளும் அச்சப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்த எங்களுக்கு குழந்தைகள் எப்படி படிப்பார்கள் அந்த ஒரு கவலை வந்ததுனால நானாகவே காரைக்குடி 6 பகுதியாக பிரித்து கொண்டு தினமும் ஒரு பகுதிக்கு சென்று ஒரு மாணவனது வீட்டு வாசலிலேயே உட்கார்ந்து நாங்கள் வந்து முகக்கவசம் போட்டுக்கொண்டு கிருமி நாசினியை பயன்படுத்தி கொண்டு போதிய இடைவெளியை விட்டு இன்று வரை நாங்கள் அந்த வாசல் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம், பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு சூழலில் பெற்றோர்களோட ஒரு மனப்பாங்கு எப்படி இருந்தது, எண்ணம் எப்படி இருந்தது, குழந்தைகளோட எண்ணம் எப்படி இருந்தது? பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, அதோட இன்றைக்கும் ஒரு நன்றி பெருக்கோடு இருக்காங்க. என்ன கேட்டால், குழந்தைகளோட படிப்பெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு நினச்சப்ப இவ்வளோ துணிவாக வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வரவேற்பு நல்லா இருந்தது. மாணவர்கள்ட்ட வந்து என்னென்னா, எல்லா பாடத்தையும் நான் சொல்லிக் கொடுக்கல, அவங்களுக்கு தமிழ், ஆங்கிலம், கணக்கு இந்த மூன்றுலையும் அடிப்படை திறன்களை தான் நான் வளர்த்தேன். அதனால் மகிழ்ச்சியாகவே அங்கே இருப்போம். நாங்கள் பாட்டு பாடுவோம், நடனம் ஆடுவோம், விடுகதைகள் சொல்லுவோம், கவிதை கூட அறிமுகப்படுத்தின. வாசற்பள்ளியாகவே துவங்கினீங்க. பள்ளி ஒரு ஆசிரிய பெருமக்கள் வாசற்பள்ளிக்கு போகும்பொழுது, ஏனால் நீங்க ஒரு வகுப்பறையில 30 குழந்தைகள் மாணாக்கருக்கு எடுத்திருப்பீங்க, இது எப்படி சாத்தியப்பட்டது? இது ஒரு சவாலான காரியமாக இல்லையா? ஆமாம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து அது எல்கேஜி படிக்கிற குழந்தைய கூட பக்கத்து வீட்டில், எத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. அந்த மாதிரி இருந்தப்போ நான் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த பள்ளி குழந்தையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி எடுக்கும்பொழுது, எங்களுக்கு பயிற்சிகளில் வந்து பல படி கற்பித்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 வகுப்பு குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு என்னென்ன வேலைகளை கொடுப்பது, எப்படி கற்பிப்பது, அந்த மாதிரி ஒரு அனுபவம் பயிற்சி இருந்ததுனால எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பது எனக்கு எளிதாக இருந்தது. மாணவர்களும் விரும்பி கற்றுக்கொண்டார்கள். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணி என்று சொல்வார்கள். அது கொரோனா பெருந்தொற்று இருந்தாலும் இந்த கல்வி தாகம் கொண்ட